போகிறேன். இவ்வளோ தேங்காய், இவ்வளோ புளி. எவ்வளோ தேங்காய் இருக்கும்? அரை முறி தேங்காய் இல்லை, ஒரு அரை முறியில் இவ்வளோ திருவி இருக்கு. அவ்வளோதான். வத்தல் பொடி. இது காஸ்மிக் சில்லி, எரிப்பு இருக்காது. நல்லபடி ரெண்டு சீரகம். மஞ்சப்பொடியெல்லாம் போடக்கூடாது, மஞ்சப்பொடி போட்டால் வெறுங்கறி மஞ்சள் நாளும் மணமாக இருக்கணும்னா இருக்கும். எங்கே விட்டச்சா நல்லா வெறுங்கறி வச்சு சோத்தில் விட்டு சாப்பிடுங்க. தண்ணி எப்படி வேணுமா? சின்ன சின்ன உள்ளி ஒன்று போட்டிருக்கேன், இருந்தால் போடலாம் இல்லாட்டாலும் விட்டுடலாம், வேணும்னு இல்லை. நல்லா அரைக்கணும். என்ன நீ அரைக்க போகிற? அரைச்சி நான் அரைச்சி வச்சுருக்கு, இனி தாளிக்க போகிறேன். எண்ணெய் ஊற்றேன் அளவாக. தேங்காய் பாக்கே போகிற வெந்தயம் ரெண்டு போட்டிருக்கேன், மணமும் இருக்கும். நிறைய போடாங்க, ஒரு ரெண்டு மூணு. வெத்தல் நல்லா பொரியும், சின்ன வெங்காயம். நல்லா உள்ளி வந்து பொரியணும், பச்சையாக இருக்கக்கூடாது. இப்படி கிண்டி கொடுக்கணும். சிம்மில் போட்டாலும் போதும், அது பொரிஞ்சிடும். அது அப்படி கிடந்து பொரியிட்டு கொஞ்சம் சின்ன உள்ளி. இவ்வளவு தண்ணி நான் ஊற்றேன். புளி கொஞ்சம் ஊற்றினோம்னா கெட்டு போவாது, உங்களுக்கு ஒரு நாள் கூட வச்சுக்கணும். தேவைக்கு தண்ணி ஊற்றணும். ஆனால் வெறுங்கறி வந்து கட்டியே இருக்கக்கூடாது, தண்ணி மாதிரி இருக்கணும். அப்போ தான் ருசி. நான் பொரிஞ்சிட்டு நான் ஊற்றியேன், வைக்கணும். அப்போ தான் ருசியாக தண்ணி மாதிரி இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக. தண்ணி ஊற்றிட்டு தனி மாதிரி தான் இருக்கும். துணி உப்பு, உப்பு போட போறேன். தனி மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, ஒரு கொதி கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிடணும். ரசத்துக்கு மாதிரி கொதித்த உடனே ஆகும், நல்லா கொதிக்க விடக்கூடாது. ஆனால் நல்லா கொதிக்க விட்டாலும் ஒன்றும் இல்லை, கெட்டு போகாது, நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம தேங்காய் அரைச்சதில் அதெல்லாம் கெட்டு போகாது. இது கொதிக்கவும் விடலாம், ஒன்றும் இல்லை பிரச்சனை, கொதிக்க விடலாம். இது மஞ்சப்பொடி போடக்கூடாது வெறுங்கறிக்கு. சிலவங்க மஞ்சப்பொடி போடுவாங்க, ஆனால் அது மஞ்சள் நாற்றம் நாறிட்டு இருக்கும். இது வந்து நல்ல மணமாக இருக்கும். தேங்காய் விட்டு வெந்தயம் உள்ளி ஈரவுள்ளி எல்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும். உள்ளே அப்படி கொதித்து மறியணும், அவ்வளோதான். நான் இனி கூட்டி வைக்கணும். வேற இருக்காது, சட்னி மாதிரி கெட்டு போயிடும். சட்னி நம்ம வச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி கெட்டு போயிடும். அதனால் கொதிக்க தான் விடணும். ஏன் நம்ம எப்படி சொல்கிறோன்னா, அது தெரியாததும் வைக்கும்போது அது ஒரு மாதிரி கெட்டு போயிடும், புரிஞ்சா? அப்போ அதோட பலன் கிடையாது. அதனால கொதிக்க விட்டு வச்சா காலையிலையும் சாப்பிட்டு சாயங்காலம் சாப்பிட மிச்சம் இருந்தால் கூட ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு சூடு பண்ணி சாப்பிடுவோம். கொதிக்க உங்களுக்கு எரிப்பு வேணும்னே போட்டுக்கிடலாம் கொஞ்சம் கூட. ஆனால் நான் கொஞ்சம் தான் எரிப்பு போடணும், வேறு ஒன்றும் சேர்க்கக்கூடாது. பூண்டு சேர்க்கக்கூடாது, ஒன்றும் சேர்க்கக்கூடாது. சீரகம், தேங்காய், வத்தல் பொடி, வேணா ஒரு சின்ன வெங்காயம் போட்டுக்கிடலாம், அது கூட போட்டு அரைச்சிக்கலாம். வெறுங்கறி
நிறைய வீட்டில் வைப்பாங்க, நான் மஞ்சப்பொடி போட்டு வைப்பாங்க. வெள்ளரிக்காய் ஒழிச்சு விட்டா வைக்க முடியல அது மாதிரி அவ்வளோ.